ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளோடும் கூட தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தென்னாப்பிரிக்க வீரர் ஒருவர் தான் விளையாடிய போட்டியில் விக்கெட்டை வீழ்த்திய பிறகு மைதானத்திலேயே மேஜிக் செய்து காட்டி அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்காங்க. அது தொடர்பான முழுமையான விவரத்தை பார்ப்போம். தென்னாப்பிரிக்காவில் சான்சி சூப்பர் லீக் கிரிக்கெட் போட்டி நடந்து வருகிறது. இதுல பாத்தீங்கன்னா கேப்டவுன் பிரிஸ்ட் மற்றும் பார் ராக்ஸ் இந்த இரண்டு அணிகள் வந்து மோதினாங்க. இந்த போட்டியில பாத்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு நடந்துச்சு. இந்த போட்டியில கேப்டன் பிரிஸ்ட் அணி பேட்டிங் செய்யும் போது பாத்தீங்கன்னா பால் ராக்ஸ் அணியின் வீரரான தப்ரேஷ் ஷாம்ஸ் இவர் வந்து விக்கெட் வீழ்த்தினாரு. தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த இவர் வந்து விக்கெட் வீழ்த்திய உடனே கொண்டாட்டத்துல ஈடுபட்டாரு. அப்போது அவர் தன்னுடைய பையில இருந்து கர்ச்சி போன்ற ஒரு துணியை எடுத்து உதறினாரு. காற்றில் அதை மிதக்க விட்டதும் பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு குச்சி போன்ற ஒரு பொருள் போல மாறிடுச்சு. அதாவது ஒரு துணி போன்ற அவர் பாக்கெட்டில் இருந்து எடுத்த அந்த பொருள் பாத்தீங்கன்னா காற்றில் உதறியதும் அது வந்து ஒரு கம்பு போல நீண்டு நின்றது. இவருடைய இந்த செயலை பார்த்த மைதானத்தில் இருந்த வீரர்கள் மட்டுமல்லாத ரசிகர்கள் என அனைவருமே பெரிய ஆச்சரியத்தில் ஆழ்ந்துட்டாங்க. அது தொடர்பான வீடியோ மற்றும் புகைப்படங்கள் தற்போது சமூக வலைத்தளங்கள்ல பரவி வந்துட்டு இருக்கு. ஏற்கனவே கடந்த ஆட்டத்துல இவர் இது போல ஒரு விக்கெட்டை வீழ்த்திய போது தன்னுடைய காலணியை எடுத்து தன்னுடைய காதில் வைத்து மனைவிக்கு போன் செய்து அறிவிப்பது போல பேசினாங்க. இது போல ஒவ்வொரு முறையும் விக்கெட் வீழ்த்திய பிறகு ஒரு விசித்திரமான கொண்டாட்டத்தில் ஈடுபடும் இந்த ஷாம்ஷி பாத்தீங்கன்னா தற்போது இந்த ஆட்டத்துல மேஜிக் செய்து அனைவருமே ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்காரு. இந்த போட்டியோட முடிவுல ராக்ஸ் அணி கேப்டன் பிளஸ் அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றுட்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.